வணக்கம் மக்களே, வெல்கம் டு மாதவி கார்த்திக் தமிழ் விளாக். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொழுக்கட்டை மாவே இல்லாமல் சூப்பர் சாஃப்டாக பூரங்கொழுக்கட்டை வந்து வெறும் பச்சரிசியை வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி மெத்தட், அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அது வந்து ஒரு 4 hours ஊறணும். ஊறினத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ன அரிசியை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரெக்டாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா அரைச்ச உடனே அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கணும். ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கரெக்டாக ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேனில் வந்து தேங்காய் பூவை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த தேங்காய் பூ வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஓரளவு உங்களுக்கு தேங்காய் பூ வாசனை வந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ வெல்லம் வந்து என்ன பண்ணணும்னா, நான் 1 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் தேங்காய், 1.5 டம்ளர் நான் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தித்திப்பு வேணும்னா 1 டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1.5 டம்ளர் வெல்லம் போட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் தான். ஸோ ரொம்ப பாவு கம்பி பதம் அப்படின்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். நீங்கள் இன்னும் கூட நல்லா நசுக்கி தூளாக போடலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் பூவை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பூ ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் வைங்க. இந்த அளவு கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு பூரம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாவு ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மாவு, அந்த மிக்சியில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியெலாம் கலந்த அந்த மாவை சூடான பேனில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டான மாவு பக்குவம் கொடுத்துரும். எனக்கெலாம் வந்து கொழுக்கட்டை மாவு வாங்கி நிறையா சொதப்பலாயிருக்கு. ஸோ இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறதால கொழுக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக மாவு பதம் வந்துடும். இப்போ கரெக்டாக மாவு பதம் வந்துடுச்சு. லைட்டாக லாஸ்ட்டாக 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க, ஜஸ்ட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக மாவு இப்போ அவங்களை பார்த்தாலே தெரியும், பயங்கர சாஃப்டாகிடுச்சு. அங்கே பாருங்கள், இந்தளவு கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஸோ உடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு வார்மாக இருக்கும் போதே இதை தட்டிடணும். ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ உங்கள்கிட்ட என்ன கவர் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் எண்ணெய் தடவி நல்லா பால் மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு, சரி அப்படியே கையை வச்சு தட்டி ரவுண்டாக்கிடுங்க. ஸோ அது உள்ளே வந்து நீங்கள் இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃப்பை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மடிச்சிங்கன்னா அது நல்ல அழகான ஷேப் உங்களுக்கு கொடுத்துரும் பாருங்கள். ஸோ நல்ல ஷேப் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்ல சாஃப்டாக இருக்கும். இது உண்மையிலே அந்த பூர டேஸ்ட்டுக்கும் அந்த பூரணம் டேஸ்ட்டுக்கும் இந்த அரிசி மாவில் பண்ண அந்த மேலே இருக்கிற அந்த மாவுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ட்ரை பண்ணி வர ஆரம்பித்ததுலேருந்து நான் கொழுக்கட்டை மாவே வாங்குறதில்ல. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இது போல் சாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதை வந்து எண்ணெயை தடவிட்டு பிளேட்டில், எண்ணெய் தடவலைன்னா எடுக்கும் போது ஒட்டிக்கும். ஸோ லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடுக்கி வச்சு, ஸோ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு, நான் பாத்திரத்தில் வச்சு மூடி எடுத்துட்டேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் பஞ்சு போல், உண்மையிலே பஞ்சு போல் தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ சாஃப்ட்டு.
ஏன்னா கொழுக்கட்டு கடையில் வாங்கி செய்கிறதுக்கு இது நம்ம வீட்லேயே மேக் பண்ணுறதால ரொம்பவும் நல்லது. லாஸ்ட்டாக மீதி இருக்கிற மாவில் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மணி கொழுக்கட்டை செஞ்சு படைங்க. இது வந்து மணி கொழுக்கட்டையும் செய்யணும் விநாயகர் சதுர்த்திக்கு, அது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. சும்மா ஜஸ்ட் பால் மாதிரி உருட்டி வச்சுருங்க இட்லி பானையில். நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை மாவு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். கொழுக்கட்டை மாவு நீங்கள் வாங்கவே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாதவி கார்த்திக் தமிழ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.